ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நம்மளுடைய சேனலில் நான் அப்லோட் பண்ணக்கூடிய கடைசி வீடியோ இந்த வருஷத்தில் சொல்கிறேன், கடைசி வீடியோ இது அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பிட்டு யூடியூப்பில் நீங்கள் வந்து க்ரோ ஆகணும், ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூடியூபர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே பண்ணணும். அதாவது ரெகுலராக வீடியோஸ் கொடுக்குறது, அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் எல்லாமே கரெக்டாக பண்ணுறது, அதுக்கப்புறம் எஸ்இஓ சர்ச்சிங் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க. பட் அது போக எக்ஸ்ட்ராவாக காமனாக எல்லாருக்குமே தெரிஞ்ச சில விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணிங்கன்னா, இந்த இது யூடியூப்னு இல்லை, எந்த ஒரு ஒர்க்குக்குனாலும் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தடாக இருக்கும், எல்லாத்துலேயுமே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு நியூ இயர் ஸ்பெஷல் அப்படின்னு கூட சொல்லலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, நம்ம சேனலில் பிடிச்சிருந்து இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து. கைஸ் வாங்க இப்போ வீடியோ போகலாம், அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். கைஸ் ஃபஸ்ட்டு வந்து பி பேஷன்ஸ், எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் பொறுமையாக இருங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கம்யூனிட்டி டேப் வரல, எனக்கு வந்து லைவ் ஆப்ஷன் வரல அப்படிங்கிறீங்க, கண்டிப்பாக எல்லாமே வரும், கொஞ்சம் லேட் ஆகலாம், பட் அதுக்குள்ளே நீங்கள் பதட்டப்படுறது தேவையில்லாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்போவுமே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு விஷயம் கிடச்சிரும். யூடியூப்பில் வந்து எந்த ஒரு விஷயத்தை ரீச் பண்ணாலும் கண்டிப்பாக கொஞ்சம் டைம் ஆகும், பட் அது எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்போவுமே பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். பி பேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே பொறுமையாக இருங்க. ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பி கிரியேட்டிவ், அதாவது எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயத்தை நம்மளும் பண்ணோம்னா நம்ம எப்பவுமே மேலே வரமாட்டோம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து கிரியேட்டிவாக நிறைய விஷயங்கள் பண்ணி ஆகணும். இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய, இல்லைனா சிம்பிளாக இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய விஷயங்கள் கூட உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு 4 பேருக்கு தெரிஞ்ச சிம்பிளான விஷயம் கூட 400,000 பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், அதை வந்து நீங்கள் பண்ணலாம். அந்த மாதிரி கிரியேட்டிவாக எப்பவுமே யோசிங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் எப்பவுமே யூடியூப்பில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூடியூபராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அது அடுத்ததாக நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய விஷயம் பி பாசிட்டிவ், என்ன ஒரு விஷயம் இருந்தாலும் சரி. இப்போ கமெண்ட் செக்ஷனே எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒருத்தங்க கெட்டதாக கமெண்ட் பண்ணுவாங்க, ஒருத்தங்க நல்லதாக கமெண்ட் பண்ணுவாங்க, சிலர் வந்து சஜஷன் கொடுப்பாங்க. இந்த கெட்டதாக கமெண்ட் பண்ணுறத தரவாக ஒதுக்கிடுங்க, அது தேவையே இல்லை. இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதை வந்து ஒதுக்கிடுங்க. இந்த சஜஷன் சொல்கிறத எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க, உங்களுக்கு வந்து எது எது கரெக்டுன்னு படுத்தோ அதை எடுங்க, எடுக்கட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நம்மளை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் அந்த விஷயங்களையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து என்கரேஜ் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. குறிப்பிட்டு இந்த பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி கமெண்ட்ஸில், அதாவது யூடியூப்பில் இருக்கக்கூடிய இந்த கமெண்ட்ஸில் கொண்டு போகிறதுங்கிறதே பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையுமே இந்த பாசிட்டிவ் மைண்டோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் யூடியூபராக இருக்கலாம் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்ததான் நம்ம நாலாவதாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பி கான்ஃபிடென்ட், என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. அது வந்து கொஞ்சம் டைம் எடுத்தாலும் கூட கண்டிப்பாக உங்களால் முடியும் அப்படின்னு நினச்சி நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருங்க, ஒரு நாள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் எப்போவுமே கான்ஃபிடென்ட்டாக இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டேன். அதுக்கடுத்ததான் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய விஷயம் டூ வாட் யூ லவ், அதாவது உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்கள். இவங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அதில் வந்து நிறைய ஏர்னிங்ஸ் வருது, இது வந்து நல்லா இருக்குது, இந்த கண்டென்ட் எனக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான காரணங்கள்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எது பண்ண பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எதில் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். அது எல்லாத்தையுமே பார்த்து அதில் நீங்கள் வந்து அதிக ஈடுபாடு செலுத்துனீங்க, அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது ஃப்யூச்சருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் நீங்கள் வந்து வீடியோஸ் இப்போ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கன்சிஸ்டன்சியாக இருக்கும், அதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை எப்பவுமே நீங்கள் சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, அதை பற்றி ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு வெப்சைட்டாக இருக்கட்டும், ஒரு யூடியூப் சேனலாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயமா இருக்கட்டும், எங்கனாலும் நம்ம பார்க்குற விஷயங்களாக இருக்கட்டும், அதில் வந்து எல்லாமே நம்மளுக்கு பிடிச்ச விஷயமா இருந்ததுன்னா அதை வந்து அதிகமாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினப்போம். அதனால் எப்போவுமே நீங்கள் வந்து பிடிச்ச விஷயத்தை செய்யுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த 5 விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே போதும், பி பாசிட்டிவ், பி கிரியேட்டிவ், பி கான்ஃபிடென்ட், பி பேஷன்ஸ், அதுக்கப்புறம் டூ வாட் யூ லவ், இந்த ஒரு 5 விஷயம் தான். கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் சக்ஸஸ்ஃபுல் யூடியூபர் அப்படிங்கிறத விட சக்ஸஸ்ஃபுல்லாக எந்த ஒரு விஷயத்துலனாலும் இருக்கலாம். யூடியூப் அப்படின்னு சொல்கிறது நான் குறிப்பிட்டு என்னுடைய சேனலில் அதை பற்றி போடுறதால அதை பற்றி சொல்கிறேன். மற்றபடி இந்த 5 விஷயங்களும் எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம், எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணேன். பேசிக்காக எல்லாருமே இதை புரிஞ்சு வச்சுக்கிட்டு இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க எந்த ஒரு விஷயம்னாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ், இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகைன் எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.